வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஆசிரியர் இன்று அறிவியல் பாடத்தில் புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். இன்று அழகு ஆறில் ஒளி என்ற பாடத்தை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளோம். இதுக்கு முன்பு நீங்க வந்து ஒளி வெளிச்சம் என்ற பாடத்தை ஒளிய ஒளி வெளிச்சத்தை ஒளியின் விளைவுகளை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இன்று ஒளி என்பதை தெரிந்து ஒளி என்பது சத்தம் என்றும் கூறப்படுகிறது. இங்க பார்த்தீர்கள் என்றால் இங்கு நாய் குறைப்பது நம் காதுகளுக்கு வந்து சேருகின்றது. இங்க கூடியது ஒளி அலைவுகள் என்று சொல்லுவோம். சவுண்ட் வேவ்ஸ் என்பது ஒளி அலைவுகள் வழி நம் காதுகளுக்கு வந்தடைகின்றது. நாம் பேசுவது கூட இந்த குரல் வலையில் பத்தி சுவரன் சொல்லக்கூடிய குரல் வலையில் அதிர்வுகள் ஏற்பட்டு ஒளியாக வருகின்றது. மாணவர்களே, ஒளி ஒளி மூலத்திலிருந்து ஒரு ஊடகத்தின் வழியே கேட்பவரின் செவியை சென்றடைகின்றது. மாணவர்களே, இன்றைய பாடமானது உங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் 99 முதல் 111 வரை உள்ளது. இந்த இப்ப ஆசிரியர் கூறியது போல ஒளி ஒளி மூலத்திலிருந்து ஒரு ஊடகத்தின் வழி கேட்பவரின் செவியை சென்றடைகின்றது. அதாவது மாணவர்களே, இங்க எழுப்பப்படும் ஒளியானது இங்க ஊடகமாக இருப்பது காற்று. காற்றில் உள்ள துகள்கள் வழிய பட்டிக்கல் சொல்லக்கூடிய துகள்கள் வழி அதன் பிறகு அது காற்று அலைகளால் சென்றடையப்படுகிறது. மாணவர்களே, ஒளி அதிர்வுகளால் ஏற்படுகிறது. இது உங்களுடைய பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டது போல அதிர்வுகள் ஏற்படும் பொழுது ஒளி ஏற்படுகிறது. முதல் ஆசிரியர் கூறியது போல குரல் வலையில் அதிர்வு ஏற்படுவது, மேசையை தட்டும் போது ஏற்படுவது, இரண்டு கைகளை தட்டும் போது அதிர்வு ஏற்படுகிறது. அப்ப ஒளி என்றாலே மாணவர்கள் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியது ஒளி என்பது அதிர்வுகளால் ஏற்படுவது. ஒளி திடம் திரவம் வாயு ஊடகத்தில் ஊடுருவோம். அப்ப திடம் திரவம் வாயு என்ற மூன்று நிலைகளிலும் ஒளியினால ஊடுருவ முடியும். ஆனால் அதன் ஊடுருவும் ஆற்றல், அதனுடைய அதிர்வின் வேகம், அந்த பிரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அதிர்வின் வேகம் மாறுபடுகிறது. அது பிறகு வரும் பாடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். ஒளி வெற்றிடத்தில் ஊடுருவாது. வேக்யூம் சொல்லக்கூடிய காற்று இல்லாத இடத்தில் ஒளியினால் ஊடுருவ முடியாது. ஒன்றாவது விஷயம், ஒளி அதிர்வுகளால் ஏற்படுகிறது. இரண்டாவது விஷயம், ஒளி திடம் திரவம் வாயுவில் ஊடுருவும். மூன்றாவது விஷயம், ஒளி காற்று இல்லாத இடத்தில் ஊடுருவாது. இப்ப காற்று இல்லாத இடம் எங்க இருக்கிறது? உதாரணத்துக்கு நிலவில் இருந்து காற்று குறைவாக இருக்கிறது. அப்ப அங்க பேசும் பொழுது நீங்க இருவர் சென்றிருந்தால் ஒருவர் பேசுவது இன்னொருவருக்கு சரியாக கேட்காது. ஏன் என்றால் அங்கு காற்று இல்லாததால் காற்றில்தான் அந்த பார்ட்டிகல்ஸ் சொல்லக்கூடிய துகள்களில் அதிர்வு ஏற்பட்டு அது உங்கள் காதுகளுக்கு கொண்டு செல்லும், அந்த ஒளியை கொண்டு செல்லும். ஆனால் அங்கு காற்று இல்லாததனால், அங்கு துகள்கள் இல்லாததனால் அந்த துகள்கள் வழி காற்றலை கொண்டு செல்ல முடியாமல் போகிறது. ஒளி ஒரு ஊடகத்தில் உள்ள மூலக்கூறுகளில் அதிர்வு ஒளியை ஏற்படுத்துகிறது. ஒளி ஊடகத்தில் உள்ள மூலக்கூறுகளில் அதிர்வு, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒளி ஏற்படுத்தப்படுகிறது. இந்த மூலக்கூறு என்பது இங்க புள்ளி புள்ளியா இருக்குங்களா, அதுதான் அந்த மூலக்கூறு. அதுல அதிர்வை ஏற்படுத்தி அந்த அதிர்வை தான் அதிர்வு அலையாக கொண்டு செல்கிறது. இந்த இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல் சொல்லக்கூடிய துகள்கள் அதிர்ந்து அது மெதுவாக நகர்ந்து திரும்ப தன் நிலையை வந்து அடையும். அது துகள்கள் நகர்வது இல்லை, பெரும்பாலும் அலைகள், அதாவது ஒளி அலைகள் வழியாக இந்த காதுகளுக்கு இந்த அதிர்வுகள் வந்து சேரும். ஒளி மூலத்திலிருந்து அதன் பாதிப்பு மட்டுமே இலக்கிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மாணவர்களே, இங்க இருக்கக்கூடிய ஒளி மூலத்திலிருந்து அதனுடைய பாதிப்பு மட்டுமே இலக்குக்கு கொண்டு செல்லுமே ஒழிய இங்க இருக்கக்கூடிய ஒளி துகள்கள் கொண்டு செல்வதில்லை. ஒளி துகள்கள் அதன் சமநிலையிலே இருக்கிறது, அது இயல்பு நிலையிலே இருக்கின்றது. அதிர்வு ஏற்படும் போது அது முன்னும் பின்னுமாக அசையுமே ஒழிய அது தன் இடத்தை விட்டு செல்வதில்லை. சென்றாலும் திரும்ப அதே நிலைக்கு வந்து அடைந்துவிடும். அதுவே இங்கு கூறப்படுகிறது. மாணவர்களே, இது நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம். சுயமாக ஒரு ட்ரம் போல உருவாக்கி அதன் மேலே பாசி பெயர் அல்லது மணிகளை தூவி நீங்கள் அடித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த மணிகள் அதிர்வதை பார்க்கலாம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் ஒளி என்பது அதிர்வுகளால் ஏற்படுகிறது.
முக்கியமானவர்களே, இங்க ஒளியின் அலை நிகழ்ச்சியை பார்க்க உள்ளோம். இங்க இது சற்று கடினமாக இருந்தாலும் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா துகள்கள் அசைவு, இது இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல் சொல்லக்கூடிய துகள்கள். இந்த துகள்கள் ஒளி இங்க ஒளி எழுப்பும் பொழுது இங்க காற்றில் உள்ள இந்த துகள்கள் வந்து அதிர்வு அல்லது அசைய ஆரம்பிக்கும். இது அசைந்து சென்று திரும்ப அதோட இயல்பு நிலைக்கு வந்து சேர்ந்து விடும். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய துகள்கள் அதிர்கின்றன. அப்படி ஒவ்வொரு இடத்துல உள்ள அதிர்வு துகள்கள் அதிர்வு ஏற்பட்டு அது நகர்ந்து திரும்ப அதோட இடத்துக்கே வந்து விடும். ஓகே மாணவர்களே, இங்க இரண்டு மாறுபாட்டை காணலாம். வேறுபாட்டை நெருக்கம் மற்றும் நெகிழ்ச்சி. இந்த அதிர்வுகள் ஏற்படும் பொழுது இந்த துகள்கள் நகர்ந்து இங்கு வந்து ஒன்றாக சேரும் பொழுது இந்த பகுதி நெருக்கம் என்று சொல்லுவோம். அதன் பிறகு இங்க நெருக்கம் ஏற்பட்ட பிறகு இந்த துகள்கள் திரும்பவும் அது இயல்பு நிலைக்கு போயிடும். அப்புறம் இங்கிருந்த துகள்கள் இங்கிருந்து நகர ஆரம்பிக்கும். இந்த பகுதியை நெகிழ்ச்சி என்று சொல்லுவோம். இந்த குறைவா இருக்குல்ல இந்த துகள்கள், அந்த பகுதி வந்து நெகிழ்ச்சி என்றும் இந்த பகுதி நெருக்கம் என்றும் கூறுவோம். புரிகிறதா மாணவர்களே? இந்த துகள்கள் நகர்வது குறைவு, நகர்வது இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா நகர்ந்துட்டு அதோட சமநிலைக்கு வந்து சேர்ந்து விடும். இந்த அலை நகர்ச்சி ஏற்படுகிறது. இந்த அலைகள் இப்படி வளைந்து வளைந்து நகர்ச்சி ஏற்பட்டு அதுதான் செவிகளுக்கு வந்து ஒளியாக விளங்குகிறது. பொருள் ஒன்று அதிர்வடையும் போது அந்த பொருளுக்கு அருகில் உள்ள துகள்களானது சமநிலையிலிருந்து விலகி செல்கிறது. அதாவது இந்த துகள்கள் இயல்பு நிலையிலிருந்து நகர்ந்து போகும். மாணவர்களே, மீண்டும் சொல்கிறேன் ஆசிரியர், திரும்பவும் அது வந்து சேர்ந்து விடும். அந்த அலைகள் மட்டுமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் காதை சென்றடையும் வரை இந்த நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும். இப்ப எவ்வளவு நேரம் ஒளி கேட்கும், அந்த இங்கு அதிர்வு ஏற்படும் எவ்வளவு நேரம் நடைபெறுகிறதோ அந்த அளவுக்கு இந்த காதுகளில் ஒளி கேட்கின்றது. ஓகே மாணவர்களே, இதுதான் முதல்ல சொன்ன இந்த நெகிழ்ச்சி மற்றும் நெருக்கம். இந்த நெருக்கம் என்ற இடத்தில் இந்த மாதிரி உயரமாக இருக்கும், அதிர்வு அதிகமா இருக்கின்றது. அதன் பிறகு இந்த நெகிழ்ச்சியில வந்து அதிர்வு குறைவாக இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பார்க்கலாம், அலை நகர்ச்சியில நீங்க பார்க்கலாம் இந்த துகள்கள் வந்து நகர்ந்து இந்த இடம் வருவதுதான் இந்த உயரமான இடம். அக்கிரம மனங்களே, இது தொடர்பாக நீங்க படிநிலை 3 செல்லும் போது மேலும் கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களே, ஆசிரியர் இது மேலோட்டமாக கூறியிருக்கிறேன். இதை பற்றி நீங்கள் இங்க தெரிந்து கொள்ள வேண்டியது நெருக்கம், நெகிழ்ச்சி, அலை நகர்ச்சி, துகள்கள் நகர்ச்சி. இந்த துகள்கள் வழியாகத்தான் துகள்களில் ஏற்படும் அதிர்வானது ஒளி அலையை ஏற்படுத்தி காதுகளில் ஒளி சத்தம் கேட்கின்றது. சரியா மாணவர்களே? அடுத்தது மாணவர்களே, ஒளியை பல வழிகளில் நம்மால் உருவாக்க முடியும். இது உங்க பாட புத்தகத்துல பக்கம் 100 கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களே பாத்தீங்கன்னா, ஊதல், முதல்ல ஊதல் வழி இந்த ஒளியை ஏற்படுத்த முடியும். புல்லாங்குழல் ஊதும் பொழுது குழல்களில் உள்ள காற்றில் அதிர்வு ஏற்படுகிறது. ஆமானவர்களே, முதல் ஆசிரியர் கூறியது போல அதிர்வுகளாலே ஒளி ஏற்படுகிறது. அப்ப புல்லாங்குழலில் உள்ள காற்று, அந்த காற்றுல என்ன இருக்கு, பார்ட்டிக்கல் சொல்லக்கூடிய துகள்கள் இருக்கின்றது. அதில் அதிர்வு ஏற்பட்டு இந்த ஒளி ஏற்படுகிறது. அடுத்தது தட்டுதல், மிருதங்கம் தட்டும் போது மேற்பரப்பில் அதிர்வு ஏற்படுகிறது. அப்ப மிருதங்கத்தின் மேற்பரப்பில் அதிர்வு ஏற்பட்டு ஒளியானது அந்த காற்று அலைகளை ஏற்படுத்தி காதுகளுக்கு ஒளியாக சென்றடைகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, கொட்டுதல், மத்தளம் கொட்டும் போது மேற்பரப்பில் அதிர்வு ஏற்படுகிறது. முதல்ல பாத்தீங்கன்னா ஊதாங்குழல் அல்லது நாதஸ்வரம் போன்ற இசைக்கருவிகள்ல காற்று அதிர்வு ஏற்படுகிறது. அதில் உள்ள காற்று, அதாவது உள்பகுதியில் உள்ள காற்று அதிர்வு ஏற்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னாக்கா தட்டும் மேற்பரப்பில் ஏற்படுகிறது. தொடர்ந்து மீட்டுதல், வீணை மீட்டப்படும் போது மேற்பரப்பில் அதிர்வு ஏற்படுகிறது. வீணை மேற்பரப்புல அந்த நரம்பு பகுதியில மீட்டப்படும் பொழுது கை அந்த நரம்போடு அதிர்வு ஏற்படுத்தி அங்கு அதிர்வு ஏற்பட்டு ஒளியை ஏற்படுத்துகிறது. புரிகிறதா மாணவர்களே? தொடர்ந்து உரசுதல், அதாவது தீக்கிறது, உரசுதல், வயலின், இந்த சிம்பல், எல்லா ஜால்ரான் சொல்லக்கூடிய இசைக்கருவிகள் எல்லாம் வந்து ஒன்றை ஒன்று உரசும் போது அதிர்வு ஏற்படுகிறது. இந்த அதிர்வு ஏற்படும் போது காற்றில் உள்ள பார்ட்டிகல் சொல்லக்கூடிய துகள்களில் நகர்ச்சி ஏற்பட்டு அந்த நகர்ச்சியானது ஒளி
அலையை ஏற்படுது, வீப்பை ஏற்படுத்தி அதுவே காதுகளுக்கு ஒளியாக வந்து சேர்கிறது. சரியா மாணவர்களே? தொடர்ந்து ஒளி அதிர்வு ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மீது பட்டு அதிரும் போது ஒளி உருவாகிறது. எவ்வளவு நேரமா ஆசிரியர் விளக்கின அதிர்வுகளினாலேயே ஒளி உண்டாகிறது. அதுவும் திடம் திரவம் வாயுவில் மட்டுமே நடைபெறும். காற்று இல்லாத பகுதியில் இந்த ஒளி அதிர்வு ஏற்படாது, ஒளியை கேட்கவும் முடியாது. நமது கைகளை காற்றில் அசைக்கும் போது ஒளி எழும்பாது. ஏன்னா ஒரு பொருள் மற்றொரு பொருளோடு உரசும் போதுதான் அதிர்வு ஏற்படுகிறது. ஆனால் இரு கைகளையும் தட்டும் போது ஒளி எழும்பும். ஏன்னா இரண்டு பொருள்கள் சேர்ந்து அதிர்கின்றன. இரு பொருள்களிடையே அதிர்வு ஒளியை உருவாக்குகிறது. இங்க பாத்தீங்கன்னா மாணவர்களே, இந்த கம்பியை வேறொரு கம்பியோடு தட்டும் பொழுது இந்த அதிர்வு ஏற்பட்டு அந்த அதிர்வானது இங்க இருக்கக்கூடிய குளோம்பாங் பஞ்சாங் குளோம்பாங் சொல்றாங்க, அந்த குளோம்பாங் வீப்ப அலைவுகள் காற்று அலைவுகள் வழியாக காதுகளை வந்து அடைகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, ஒளியானது எல்லா திசைகளிலும் பயணிக்கும். இதுக்கு ஆதாரம் என்ன? நாம் வீடு அமைப்பு பகுதிகளில் பனிக்கூழ் விற்பவர், ஐஸ்கிரீம் விற்பவர் வந்திருக்கிறார் என்பதை எவ்வாறு நம்ம அறியலாம்? அவர் டிங் 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 மணி அடிப்பாரு. அடிக்கும் பொழுது அந்த மணி எல்லா திசைகளிலும் பரவுகின்றது. அந்த மணியிலிருந்து வரக்கூடிய ஒளியானது காற்றில் இருக்கக்கூடிய துகள்களை நகர செய்து ஒளி அலையை ஏற்படுத்துகிறது. அந்த ஒளியானது எல்லா திசைகளிலும் பரவும். பாத்தீங்கன்னா எல்லா திசையிலும் பரவும். அப்ப எவ்வளவு தூரம் கேட்கும் என்பது அந்த ஒளி அதிர்வின் வேகத்தை பொறுத்து இருக்கின்றது. அந்த அதோடைய வீப்போட அதோட அலைவுகளின் வேகத்தை பொறுத்து இருக்கின்றது. அதோட வேகம் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், அதோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருந்தால் அதிக தூரம் கேட்கும். அது ஃப்ரீக்வன்சி குறைவாக இருந்தால் குறைந்த தூரம் கேட்கும். ஆம், அவரை பார்க்கவில்லை என்றாலும் அவர் எழுப்பும் மணி ஒளி நாம் காதுகளை வந்தடையும். இதற்கு காரணம் ஒளி எல்லா திசைகளிலும் பரவுகிறது. சரியா மாணவர்களே, முதலில் நாம் ஒளி எப்படி ஏற்படுகிறது பார்த்தோம். அதாவது அதிர்வுகளால் ஏற்படுகிறது. அதிர்வானது காற்றில் உள்ள துகள்கள் நகர்ச்சி ஏற்பட்டு ஒளி அலையை ஏற்படுத்தி காதுகளுக்கு ஒளியாக வந்து கேட்கிறது. அதன் பிறகு திடம் திரவம் வாயுவில் ஒளி பயணம் செய்யும், அதாவது அதிர்வு ஏற்படும். அதன் பிறகு காற்று இல்லாத பகுதியில் வெக்கியம் சொல்லக்கூடிய வெற்றிடத்தில் ஒளி ஏற்படுத்த முடியாது. அதன் பிறகு மாணவர்களே, ஒளியானது எல்லா திசைகளிலும் பயணிக்கும் என்று கற்றுக்கொண்டோம். மாணவர்களே, இன்றைய பாடமானது ஆசிரியர் இரு பாகங்களாக படித்து கொடுக்கின்றேன். இன்றையது முதல் பாகம். அடுத்த பாடத்தில் இந்த ஒளியை பற்றிய தொடர்ந்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள உள்ளேன். ஆசிரியர் கேட்டுக்கொள்வது, இந்த முதல் காணொலியை பார்த்த பிறகு நீங்கள் இது போன்ற நடவடிக்கைகளை வீட்டில் செய்யலாம். இதன் வழி நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், ஒளியானது அதிர்வுகளால் ஏற்படுகிறது. சரியாக இது மாதிரி உங்களுடைய வீட்டில் பொருளை தயார் செய்து மணிகளையோ பாசிப்பயிறு போன்ற தானியங்களையோ போட்டு தட்டும் பொழுது, இந்த பகுதியில் தட்டும் பொழுது இந்த மணிகள் எம்புவதை அது எகிருவதை பார்க்கலாம். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், அதிர்வுகளால் ஒளி உண்டாகுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து இது போன்ற கோப்பைகள்ல கிளாஸ்ல நீங்க வெவ்வேறு அளவு நீரை வைத்து இந்த மேல் பகுதியில் உரச வேண்டும். அப்ப கையும் அந்த கண்ணாடி மேற்பரப்பும் உரசும் போது அதிர்வை ஏற்படுத்தி ஒளியை ஏற்படுத்தும். இந்த ஒளியானது நீரின் அளவுக்கேற்ப மாறுபடுகின்றது. குறைந்த நீர்ல அதிக ஒளியா இல்ல அதிக நீர்ல குறைந்த ஒளியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். மாணவர்கள், இது வந்து ஏறக்குறைய ஜைலோஃபோன் சொல்லக்கூடிய இசைக்கருவி போன்ற ஒளியை நீங்க சுயமாக உற்பத்தி செய்யலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் இந்த ஒளி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை செய்துள்ளனர். சரியா மாணவர்களே, அடுத்த காணொலியில் ஆசிரியர் ஒளியின் தொடர்புடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ள உள்ளே. மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.